Hi friends, welcome to German Tamizhachi channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது டெலிவரிக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிடல் கொண்டு போக வேண்டிய பேக் பத்தி தான். சோ அந்த பேக்ல என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு போகணும்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் உங்க ஹஸ்பண்ட் பாஸ்போர்ட் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் முட்டர் பாஸ் தான். இங்க ஜெர்மனில வந்து முட்டர் பாஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு புக் இருக்கும். நம்மளோட ரூட்டீன் செக்கப்போட புக் இருக்கும். அதை எடுத்துக்கோங்க மறக்காம. அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங் பில்லோ. ஃபீடிங் பில்லோ வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேபி இது மேலே வச்சு ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீடிங் பில்லோ. அதுக்கப்புறம் ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ். இது வந்து ஃபீடிங் கவுன்ஸ் அண்ட் ஃபீடிங் டிஷர்ட்ஸ் இருக்குது. நீ வரைக்கும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்ஸ் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் டெலிவரிக்கு முன்னா ஒரு உங்கள் டேட்க்கு முன்னாடியே நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ், பாடி லோஷன், பாடி லோஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற சோப்பு இல்லைனா அதாவது ஷவர் ஜெல் அது ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆயில். அதுக்கப்புறம் ஷாம்பு. அதுக்கப்புறம் வந்து பேபி ட்ரெஸ். பேபிக்கு வந்து ஒரு சைட் ட்ரெஸ் கொண்டு போனால் போதும். பிகாஸ் வந்து பேபிக்கு ஹாஸ்பிட்டலே ட்ரெஸ் கொடுப்பாங்க ஜெர்மனியில். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹோம் கம்மிங் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு வின்டர் டைமில் கண்டிப்பாக குல்லா, க்ளவுஸு, வின்டர் சாக்ஸு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் எடுத்துக்கோங்க. இந்த க்ளவுஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே வாங்கினோம். பட் இது வந்து ரொம்ப நல்லா இல்லை. இது நல்லா இருக்குது. ஏன்னா இதில் இந்த க்ளவுஸ் போடலனா பேபிக்கு வந்து மார்க் போட்டுடுறாங்க ஃபேஸில். அதனால் வின்டர் டைமில் இந்த க்ளவுஸ் எடுத்துக்கோங்க, வின்டர் க்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து ஃப்ளாஸ்க்கு. இங்கே ஹாட் வாட்டர் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டு எனக்கும் போது வந்து குடிச்சிக்கலாம் அது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் டீலாம் இருக்குல்ல அது மாதிரி ஒரு ஃப்ளேவர். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஷூ, டாய்லெட் ஸ்லிப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது பெட் ஷூஸ் இது எடுத்துக்கோங்க, இது போட்டுக்கலாம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு போக வேண்டியது. நீங்கள் பார்த்த திங்ஸை விட முக்கியமாக ஒன்று கொண்டு போகணும். அது என்னன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் தான். ஸோ நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போங்க. பயப்படாதீங்க, எதுக்கும் தைரியமாக இருங்க. அங்கே என்ன மாதிரி சுச்சுவேஷனாலும் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். அதனால் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருங்க. அண்ட் இந்த கொரோனா டைமில் வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்களோ அங்கே வந்து அந்த ஃபேமிலிஸை வந்து உள்ளே விட மாட்டாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான், ஒருத்தர் மட்டும்தான் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. மறந்துட்டீங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் மறக்காமல் சேஃபாக முன்னாடியே ஒரு ட்ராலியில் ஒரு பேக்கில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெர்மன் தமிழச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.